அதாவது ஹை அண்ட் ஸ்கில்ஸ்னா இப்போ வந்து நிறைய லேடு கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸே சேஞ்ச் ஆகுது. ஃப்ரம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஹை த்ரூபுட் கம்ப்யூட்டிங், யூபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங், பேரல் கம்ப்யூட்டிங் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாய்ஸ் பேஸ்ட் ஸ்டடி சிஸ்டத்தில் இருக்கான்னு கேட்டது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸு இல்லை செமிகண்டக்டர் ஸ்கில்ஸ் வேண்டிய ஸ்கில்ஸு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். இல்லை எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்களா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக இதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. ட்ரிபிள் இ படிக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு செக்டார் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஒன்று வந்து கண்டிப்பாக க்ரீன் எனர்ஜி, அதாவது ரெனியூபிள் எனர்ஜி, எல்லாமே சோலார் இந்த மாதிரி ரிலேட்டட் விண்மில் வந்து எப்படியும் தனியார் இல்லைன்னா நான் ஹையர் ஸ்டடிஸ் தான் போக போகிறேன் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி புதுமையான கோர்ஸ் இது பண்ண சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வித் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் வந்து எடுக்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் ப்ரைவேட் ஜாப்ஸ் யூ கேன் டேக் திஸ், இஃப் யூ லுக்கிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் பெட்டர் டு டேக் பியூர் கோர் சப்ஜெக்ட்ஸ். இதுதான் அட்வைஸ். அடுத்தது சார், ஃபியூச்சரில் மெக்கானிக்கல் சிவில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இருக்கும். நல்ல கல்லூரியில் படிக்கும்போது தேவை நிறையா இருக்குது. மெக்கானிக்கல் படிக்கும்போது கூட யூ நீட் டு லேர்ன் குவைட் அ பிட் அபவுட் தி அதர் எலக்ட்ரிக்கல் சைட் அண்ட் ஆல்சோ யூ கேன் யூ நீட் லேர்ன் அபவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில், ரோபோட்டிக் பற்றி கற்றுக்கணும். இந்த மாதிரி கேட் எக்ஸாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் மெக்கட்ரானிக் சப்ஜெக்டே கேட்டில் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி நினைக்கும்போது நான் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு எங்கள் அப்பா விரும்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் அந்த சப்ஜெக்டே இல்லை. ஸோ இது வந்து இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு பிளான் பண்ணாமல் சில சமயம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். நான் அதனால தான் எப்போவுமே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். ஜெயபிரகாஷ் காந்தி, கிரே கன்சல்டன்ட் அண்ட் அனலிஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்முடைய வீடியோ பார்த்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சார் என்னென்ன பிரான்ச் எடுக்கலாம், இப்போ வந்து மெக்கட்ரானிக்ஸுக்கு எப்படி ஃபியூச்சர், ரோபோட்டிக் ஆட்டோமேஷனுக்கு எப்படி ஃபியூச்சர், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு விடை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரி பிரான்ச்சஸ் ஃபியூச்சரில் 2028 வெளியே வரும்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு எப்படி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நான் 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ஐடிக்கு வந்து ஒரு மேசிவ் ஃபால் வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா டுடே மேக்சின்லேயே வந்து ஒரு பரபரப்பான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 90,000 to 1 lakh ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வெளியே அமைச்சிருக்காங்க 2024 மட்டும் இந்தியாவில் டாப் கம்பெனிஸில். நினச்சி பாருங்கள், ஒரு 5 மாதத்தில் 100,000 பேர் வேலையை எழுந்திருக்காங்க ஐடியில் அப்படிங்கிறது ஒரு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இது வந்து சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் வந்து இந்த சைலண்ட் லே ஆஃப் வந்து கண்டிப்பாக நடக்க போகிறது. காரணம் என்னென்னா ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஆட்டோமேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்கு, இது மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் அ கன்சர்ன் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஹெட் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ படிக்க வேணும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இதை வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் மிகப்பெரிய திறமைகள் வளர்த்துக்கிட்டா தான், ஐ ரிப்பீட், வாய்ப்பு யாருக்குன்னா மிகப்பெரிய திறமை, ஹை அண்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா தான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படித்து வரும்போது வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்போது நல்லா கவனிங்க, தேவை கம்மி, நிறைய பேர் போட்டி போட போகிறாங்கன்னா கம்பெனி வந்து உங்கள்கிட்ட திறமைகள் ஜாஸ்தி தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்போது என்னால் வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக படிக்கலாம். அதாவது ஹை அண்ட் ஸ்கில்ஸ்னால் இப்போ வந்து நிறைய லேடு கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸே சேஞ்ச் ஆகுது. ஃப்ரம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஹை த்ரூபுட் கம்ப்யூட்டிங், யூபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங், பேரல் கம்ப்யூட்டிங் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாய்ஸ் பேஸ்ட் ஸ்டடி சிஸ்டத்தில் இருக்கான்னு கேட்டதுன்னு கண்டிப்பாக கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாப் யூனிவர்சிட்டி, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார். அதாவது சார் நான் என்னென்ன மைனர் கோர்ஸ் எடுக்கலாம், நான் வந்து இசி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் எனக்கு வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, எல்லா வீடியோஸுமே கம்ப்யூட்டரையும் எலக்ட்ரானிக்ஸையும் இன்டெகிரேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த அட்வான்ஸ் கோர்சஸே எதுவுமே இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன், சி ஒரு டாப் யூனிவர்சிட்டிலே இன்னும் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் கோர்சஸ் வந்து கொண்டு வர முடியல. அதாவது அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
டாப் லெவல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு கோர்ஸரா, உடாசிட்டி, யூடியுமே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ தான் வந்து ஈவன் வந்து என்பிடிஎல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நினச்சி பாருங்கள், அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வரத்துக்குள்ளாரா நாம் அவுடேட்டடுவோன்னு பயமாக இருக்குது. இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், வி நீட் டு ரஷ், வி நீட் டு ரன். என்னென்னா இன்றைக்கி வந்து போட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எடுக்கிறவங்க தயவுசெய்து வந்து நான் எடுக்கணும்னு சொல்கிறேன், நல்ல கல்லூரியில் எடுங்க. இது ஒரு காரணம் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒரு 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 தேவை வந்து ஒரு 10,000 பேர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இப்போ வந்து ஒரு டாப் 100 காலேஜுக்கு போனாங்க, 100 காலேஜிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பேர், 150 பேர் ஆவரேஜ் ஒரு 100 பேர் எடுத்திருப்பாங்க. இதே வந்து தேவை வந்து இப்போ வந்து ஒரு 5,000 பேர் இல்லை 3,000 பேர் இருக்காங்கன்னா அவங்க 100 காலேஜுக்கு போக மாட்டாங்க, ஒரு 30 காலேஜ் தான் போவாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்சஸ் ஏதாச்சும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல்லாம் தயவு செய்து கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, நல்ல கல்லூரியில் படிங்க. சரி சார், இதில் போட்டி ஜாஸ்தி இருக்குது, அப்போ கோரில் போகலாமா? கோரில் தாராளமாக போடலாம். நான் சொல்கிற பெஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஏன்னா கண்டிப்பாக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் வளருது, அதுக்கப்புறம் என்டையர் வேர்ல்டு. இப்போ கூட வந்து ஒரு அஃபிஷியலாகவே அறிக்கையை வந்தது, இந்தியா இஸ் கோயிங் டு பி இன் அ வெரி ஹை லெவல் இன் எலக்ட்ரானிக் மார்க்கெட். நம்முடைய என்டையர் மேனுஃபேக்சரிங் வந்து இஸ் கோயிங் டு கிராஸ் 500 பில்லியன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். எப்படி ஐடியில் ஒரு காலத்தில் பேசணுமோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நியூ ஸ்டார்ட் அப், நியூ கம்பெனிஸு, கம்பெனிஸ் ஆர் இன்டெகிரேட்டிங். அதாவது கேள்விப்படாத சில கம்பெனிஸ் எல்லாம் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே க்ரோத், ஃபார் எக்ஸாம்பிள் டிக்சன் எடுத்துக்கோங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டிக்சனுடைய நீங்கள் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபினாமினலாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸு, இல்லை செமிகண்டக்டர் ஸ்கில்ஸ் வேண்டிய ஸ்கில்ஸ், டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். இல்லை எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்களா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கண்டிப்பாக இதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. ட்ரிபிள்இ படிக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், 2 செக்டார் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஒன்று வந்து கண்டிப்பாக க்ரீன் எனர்ஜி, அதாவது ரெனியூபிள் எனர்ஜி, எல்லாமே சோலார் இந்த மாதிரி ரிலேட்டட், விண்ட்மில், ஹியூஜ் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஈவன் கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷனில் ரயின்ல வந்து சோலார் எனர்ஜி இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசும்போது கூட அதை பற்றி பேசியிருக்காங்க. அது தகுந்த பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹைப்ரிட். ஈவன் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, 2035 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் நாட் பி ஹேவிங் மச் பெட்ரோல் ஆர் டீசல் கார், எவ்ரி திங் வில் பி எதர் எலக்ட்ரிக் ஆர் ஹைப்ரிட். அப்போ ஹைப்ரிட் வெஹிக்கிள் டெக்னாலஜி பற்றி அடிஷ்னல், இது நம்ம சிலபஸ்லலாம் இன்னும் வரலை. இதெல்லாமே அடிஷ்னலாக நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இப்போ வெறும் ட்ரிபிள்இ படித்தா வேலை, வெறும் இசிஇ படித்த வேலைன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன அடிஷ்னலாக வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அதனால தான் எப்போவுமே இனிமேல் ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நான் சிலபஸை படித்தேன், நான் அசைன்மெண்ட் எழுதுனேன், மார்க் வாங்கினேன் அப்படிலாம் கிடையாது. சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமைகள், எவ்வளவு சர்டிபிகேஷன் வைக்கிறீங்க, அது பொறுத்தவரை உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைய போகிறது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கோர் வித் கம்ப்யூட்டிங் நாலேஜ் அண்ட் அதர் மல்டி டிசிப்ளினரி வில் கோயிங் டு ஹாவ் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஈஸி ட்ரிபிள் இல்லைன்னா இப்போ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எப்படி க்ரோ ஆகுதுன்னு, ஃபியூச்சர் க்ரோத் வந்து நல்லாயிருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஏன் எலக்ட்ரானிக்ஸ் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எஸ்ஐ டிசைன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் கூட நெக்ஸ்ட் சாய்ஸாக எடுக்கலாம். ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதோட இந்த மாதிரி இன்டகிரேஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இந்த மாதிரி இன்டகிரேஷன் கோர்ஸ் எடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாது, ஐ ஹவ் டு டெல் யூ நெகட்டிவ் ஆல்சோ. இன்றைக்கும் வந்து ஜெயபிரகாஷ் காந்தி சொல்கிறது நடக்குது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காரணம் என்னென்னா, நீ நாங்கள் நெகட்டிவ் சொல்லும்போது கூட அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்டகிரேஷன், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து கேட் எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட் வந்து மேட்ச் ஆகாது. கேட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், பட் சப்ஜெக்ட் மேட்ச் ஆகாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சில பேருடைய கனவு வந்து சார், நான் எப்படியும் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, கவர்மெண்ட் காலேஜ், சாரி கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னா கோர் எடுங்க, ரெகுலர் கோர், அதாவது இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அது மாதிரி. பிகாஸ் நாளைக்கு வந்து ஈவன் நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம், அதாவது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கோர் தான் வந்து இட்ஸ் எலிஜிபிள். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ நம்ம எடுக்கிற பிரான்ச் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து எப்படியும் தனியார், இல்லைன்னா நான் ஹையர் ஸ்டடிஸ் தான் போக போகிறேன் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி புதுமையான கோர்ஸ் இது பண்ண சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் வந்து எடுக்கலாம்.
இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் ப்ரைவேட் ஜாப்ஸ் யூ கேன் டேக் திஸ், இஃப் யூ லுக்கிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் பெட்டர் டு டேக் பியூர் கோர் சப்ஜெக்ட்ஸ். இதுதான் அட்வைஸ். அடுத்தது சார், ஃபியூச்சரில் மெக்கானிக்கல் சிவில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இருக்கும், நல்ல கல்லூரியில் படிக்கும்போது தேவை நிறையா இருக்குது. மெக்கானிக்கல் படிக்கும்போது கூட யூ நீட் டு லேர்ன் குவைட் அ பிட் அபவுட் தி அதர் எலக்ட்ரிக்கல் சைட் அண்ட் ஆல்சோ யூ நீட் டு லேர்ன் அபவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில், ரோபோட்டிக் பற்றி கற்றுக்கணும், இது மாதிரி எல்லாமே. ஸோ வந்து சார், அப்போ ரோபோட்டிக் தனியாக பண்ணலாமா? மெக்கட்ரானிக்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் மெக்கட்ரானிக்ஸ் மட்டும் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கல்லூரியில் நல்ல அட்வான்ஸ் ரோபோட்ஸு, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆய்வு செய்து அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அப்டேட்டட் சிலபஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் நல்ல ஒரு நாக் A++ கிரேடு இருக்கிற கல்லூரிக்கு போங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிற மாதிரி கல்லூரிக்கு வந்து சூஸ் எடுங்க. ஏன்னா பிகாஸ் மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த நம்மளுடைய ப்ரீவியஸ் யூடியூப்லேயே மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாமா அப்படின்னு. அப்போ மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறது வேணாம்னு சொல்ல கிடையாது. அப்போது மெக்கட்ரானிக்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு கோ அண்ட் விசிட் த லேப். எத்தனை ரோபோட்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி டைப் வச்சுருக்காங்க, ஆர் தி டீச்சிங் ஜெர்மன் ஆர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், அவங்களுடைய சிலபஸ் என்ன, அதில் வந்து அடிஷ்னல் ஸ்கில்ஸுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுட்டு மெக்கட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனால் வெறும் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் சேலஞ்சிங். ஏன்னா நல்லா கவனிங்க, கேட் எக்ஸாம்லேயும் மெக்கட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஃபோன் பண்ணுவாங்க, ஜேபி சார் நான் கேட் எக்ஸாம் எழுதணும், பிகாஸ் தேர்ட் இயரில் கேட் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் மெக்கட்ரானிக்ஸ் சப்ஜெக்டே கேட்டில் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி நினைக்கும்போது நான் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை செய்யணும் தான் எங்கள் அப்பா விரும்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்னு அந்த சப்ஜெக்டே இல்லை. ஸோ இது வந்து இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு பிளான் பண்ணாமல் சில சமயம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். நான் அதனால தான் எப்போவுமே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நம்மளுக்கு யார் வேலை கொடுப்பாங்க, என்ன மாதிரி கம்பெனிஸு, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, எத்தனை வேலைகள் உருவாகும், நாம் என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ, எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நம்ம ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணோம். பட் ஓவரால் பார்க்கும்போது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர், பட் நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடுங்க. கோர் சப்ஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அலாங் வித் லேர்ன் கம்ப்யூட்டிங் ஸ்கில், லேர்ன் அபவுட் பேசிக் கோடிங். அதாவது பேசிக் கம்ப்யூட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை, அதுக்கு ஒரு அடிஷ்னல் போய் ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது எங்கேயுமே. அங்கே நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கதம், மிஷின் லேர்னிங் அல்கதம்ஸு, அதுக்கப்புறம் ஹூப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கண்டென்ட் எந்த பிரான்ச் எடுத்தாலும் இந்த பேசிக் கண்டென்ட் கம்ப்யூட்டிங் நாலேஜ் மட்டும் கற்றுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் சில சிறுமைகளும் சர்டிஃபிகேஷனும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் வாய்ப்பு இருக்குது இன்ஜினியரிங்லேயும். பட் நல்ல கல்லூரியில் படிங்க முடிஞ்ச அளவுக்கு. யூ கோ அண்ட் விசிட் த காலேஜ், காலேஜ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி திறமைகள் வளர்த்து கொடுக்குறாங்க, என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, எப்படி பிளேஸ்மெண்ட், கோர் கம்பெனிஸ் எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் கோர்ஸையும் காலேஜையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி நல்ல ரெகுலர் ப்ராப்பராக சாய்ஸ் எடுத்து கொடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கூட நம்ம வில் ஹாவ் எ செப்பரேட் வீடியோ, எப்படி சாய்ஸ் ஃபில்லப் பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ இது இந்த மாதிரியில் சில விஷயங்கள் நுணுக்கங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய கல்லூரி விரும்பிய கோர்ஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுவது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல்.